100 rupees க்கு வீட்டுக்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க XUV300 இது பாத்தீங்கன்னா 2022 மாடல் ஓகே திருச்சி வண்டி 2017 மாடல் ஆட்டோமேட்டிக் 6.95 க்கு வேற மாதிரி ஒரு ஆஃபர் நினைக்கிறேன் வெறும் 12000 கிலோமீட்டர் 2017 வண்டி வெறும் 12000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது பாத்தீங்கன்னா 2022 2 டார்க் எடிஷன் 2020 மாடல் 2020 ஆட்டோமேட்டிக் சேலம் ஒரு 2023 மாடல் 2023 ஆ 3 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கிலோமீட்டர் வெறும் 4000 தான் ஓடி இருக்கு 2022 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கிலோமீட்டர் வெறும் 16000 தான் ஓடி இருக்கு 16000 பெட்ரோல் மேனுவல் வண்டி டாப் எண்ட் வேரியன்ட் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 35000 தான் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர்ஷிப் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 34000 தான் ஓடி இருக்கு சமயம் இருக்கு ப்ரோ இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பாங்க எக்ஸிட் வேரியன்ட்ல நம்ம அடுத்து வரது டச் ஸ்கிரீன் வரும் கிட்டத்தட்ட புது வண்டியோட கண்டிஷன் தான் உள்ள ஃபுல்லா காட்டுது பாருங்க பாருங்க ஆம்ரஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு இது பேசிக் வேரியன்ட் ப்ரோ இது பேசிக் வேரியன்ட் பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஹோம் ட்ரைல் வேணும் லாங்ல இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா அங்கேயே கூட வண்டி கொண்டு போகலாம் 7 days பை பேக் கேரண்டி கொடுக்குற ஒரே எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நினைக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா 6 month வாரண்டி 1 year வாரண்டி 2 years வாரண்டி வரைக்கும் போட்டுரும் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் 24 இந்த தடவை உங்களுக்கு வந்து பட்ஜெட் காசெல்லாம் நிறைய காட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெகா ஆஃபர் சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்ததாக சொல்லியிருக்காரு இவங்களுக்குலாம் பெரிய ஒரு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தேவையில்லை இருந்தாலும் புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்களா ஆனால் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பிரதர் ஸோ லாஸ்ட் டைம் வந்திருக்கேன் என்னென்னா வரும்போதெல்லாம் புதுசாக காரை கொண்டு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டேங்கிறேன் வீடியோவில் வந்தாச்சு ஓகே பிரதர் நம்ம அட்ரஸ் சொல்ல சொல்லிருக்கோம் பிரதர் காஸ்ட் 24 கரெக்டாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் 24 லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கானூர் ஒண்டிப்புதூர் கோயம்புத்தூர் சிங்கானூர் ஒண்டிப்புதூரில் ஓகே சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் லொக்கேஷனும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் போயிட்டு சிங்கானூர் காஸ்ட் 24 கொடுத்தீங்கனாலே டேரெக்டாக இங்கே தான் வரும் நீங்கள் வந்துக்கலாம் ஓகே பாதி இந்த தடவை பட்ஜெட் கார்ஸில் இப்போ ஹேட்ச் பேக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஹேட்ச் பேக் எஸ்யூவி சம் எஸ்யூவிஸ் பார்க்க போகிறோம் பேசிக் எவ்வளோ ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது இங்கே இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2.5 ஸ்டார்ட் ஆகும் 2.5 இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 140 குவாலிட்டி செக்ஸ் பண்ணுறது இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான் ஆனால் புதுசாக வந்திருக்காங்க நடுவில் நம்ம அப்படி ஒன்றா கேட்டுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கார் எதை பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது இங்கே ஓப்பன் பண்ணிடலாமா இங்கே இருந்தே போயிடலாம் சூப்பர் XUV300 ஓகே இது பார்த்தீங்கன்னா 2022 மாடல் ஓகே பெட்ரோல் மேனுவல் வண்டி டாப் அண்ட் வேரியன்ட் டாப் அண்ட் அப்ரோ டாப் அண்ட் வேரியன்ட் சன்ரூஃப் கார் இருக்கு சன்ரூஃப் போர்டு இருக்கு ப்ரோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி அதுவும் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் ஓகே கிலோமீட்டரும் உங்களுக்கு லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ப்ரோ இருக்கும் ஒரு கிலோமீட்டர் நம்பர் ஒரு கிலோமீட்டர் 12 அந்த மாதிரி தான் ஓடி இருக்கு 12 அந்த மாதிரி 12 தானா ஓகே 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 ப்ரோ இது இது வந்து ஃபினான்ஸ் நம்ம கிடைச்சிருமில்ல ப்ரோ ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபண்டிங் பண்ணலாம் மேக்ஸிமம் 85-90 வரைக்கும் இந்த வண்டிக்கு பண்ணலாம் உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருந்துச்சுன்னா ஓகே ஏன்னா லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ ஒரு இப்போ இதுக்கு எவ்வளோ ரேட் நம்ம கோட் பண்ணுறோம் நம்ம ப்ரோ நம்ம கோட் பண்ணுறது 12.3 வரும் ப்ரோ 12 ஆக்சுவல் ரேட்டு ஆக்சுவல் ரேட் போகிறீங்கன்னா உங்களுக்கு 16 மேலே போகும் ஐயோ 4 லட்சரூபா கம்மியாவா கண்டிப்பாக 4 லட்சரூபா கம்மியாக இருக்கிற வண்டி வெறும் 12,000-13,000 கிலோமீட்டருக்குள்ளே ஓடின வண்டி தயவு செஞ்சு முந்திக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல ப்ரொஃபைல் இருந்தால் 0 டவுன் மொமெண்ட்லேயே எடுக்கலாம் ஓகே ஓகே பிரதர் ஒரு எடுத்தோடனே ஒரு எஸ்யூவி பார்த்தாச்சு எனக்கு அப்படியே கொஞ்சம் ஹேட்ச்பேக் சைடு போலாம் பார்க்கலாம் பிரதர் எங்க பிரதர் அடுத்தது ப்ரோ அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலினோ இருக்கும் பலினோ ஓகே எங்க இருக்கு ப்ரோ ப்ரோ இந்த இங்கே இது இங்கே பலினோவில் பார்த்தீங்கன்னா 245 ஓகே திருச்சி வண்டி 2017 மாடல் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 35000 தான் ஓடி இருக்கு 35000 தான் ஓடி இருக்கு இதுவும் சர்வீஸ் ரெக்கார்டு இப்போ நீங்க இதுல உங்களுக்கு டெல்டா வேரியன்ட் இது பார்த்தீங்கன்னா ஜீட்டா வேரியன்ட் ஓகே புதுசு டெல்டா வேரியன்ட் போறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கோட ஆன்ரோட் பிரைஸ் இது ஆட்டோமேட்டிக் இது ஆட்டோமேட்டிக் ஆன்ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.8 வரும் ஓகே ஷோரூம் ஓடுது நம்ம கோட் பண்றது உங்களுக்கு 695 வரும் 695 ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் டீசல் ப்ரோ இது உங்களுக்கு பெட்ரோல் வண்டி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 6.95 வேற மாதிரி ஒரு ஆஃபர் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த தடவை பாருங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த மாதிரி ரேட்ஸ் நிறைய இது பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஓகே இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன இயர் மாடல் சொன்னீங்க 17 மாடல் ஏதோ ஒரு சின்ன இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணி இது எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக மேக்ஸிமம் இப்போ ப்ரொஃபைல்லாம் கிளியராக இருக்குன்னா நம்மளோட இதிலே மேக்ஸிமம் 90-95 வரைக்கும் பண்ணலாம் நீங்களே பண்ணி கொடுத்து 95 வரைக்கும் பண்ணலாம் ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்போஸ் கொஞ்சம் ப்ரொஃபைல் அப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு டவுன் பேமெண்ட் இந்த வண்டிக்கு 10% கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம 92 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20,000-30,000 தான் வாங்கிக்கலாம் நினைக்கிறேங்க கண்டிப்பாக ஓகே பிரதர் இவன் ஓகே பிரதர் அடுத்த இன்னொன்று இருக்க மாட்டிருக்குங்க அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வண்டி ப்ரோ கோயம்புத்தூர் வண்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா 2017 டிசம்பர் ஓகே சிங்கிள் ஓனர்ஷிப் கிலோமீட்டர் எவ்வளோ ப்ரோ உங்களுக்கு ஐடியா இருக்கா எவ்வளோ ஓடி இருக்கு எத்தனை இயர் சொன்னீங்க 2017 ஒரு 50000 இல்லை ப்ரோ இது வெறும் 12000 தான் ஓடி இருக்கு அவ்வளோ இதுக்கே 12000 சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இது போதும் ப்ரோ ஏன்னா அவன் என்ன நினைக்கிறேன்னா நம்ம இது மீட்டர் இருக்கும் ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும்னா நம்ம எடுக்கும்போது ஃபுல் செக்கிங் பண்ணிடுவோம் ஓகே வண்டி கிளியராக இருக்கு வண்டி தெளிவாக இருக்கு மேஜர் இம்பாக்ட் எதுவும் ஆகல ஓகே மீட்டர் ரோல் பேக் ஆகலாம் நம்ம இதில் கண்டிப்பாக எடுத்துருவாங்க ஓகே இங்கே பாருங்க வெறும் 12000 கிலோமீட்டர் 2017 வண்டி வெறும் 12000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு
இவர் நீங்கள் நம்மளை என்ன அவரே சொல்கிறாரே உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பராக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக மேனுவல் ஆட்டோமேட்டிக் இது ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் கோயம்புத்தூர் வண்டிங்க இது எவ்வளோ கொடுக்குறோம் போகிறோம் இப்போ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் இது 7 lakhs வருது 7 lakhs ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் வாய்ப்பு இல்லை பிடிச்சிக்கோங்க ஓகே பிரதர் எனக்கு அப்படி அப்படி திருப்பீங்களேன் ஒரு 7-8 அல்ட்ராஸ் பார்த்தேன் இது என்ன கடைசி ரெண்டு ஆயிப்போம் ரெண்டு வண்டி தான் இருக்குது இப்போதைக்கு ஏன்னா வண்டி எல்லாமே மூவ் ஆயிடுச்சு ஓகே இது 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 என்ன மாடல் அது என்ன மாடல் இப்போ இது பார்த்தீங்கன்னா 2022 டார்க் எடிஷன் ஓகே சிங்கிள் ஓனர்ஷிப்பு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 34,000 தான் ஓடி இருக்கு 34,000 ஓகே இது பார்த்தீங்கன்னா 7.36 வரும் ப்ரோ இது டாப் பண்ணே வந்து 10 lakhs 12.5 lakhs வருது இது உங்களுக்கு 13 ரூபா கிட்ட வரும் ப்ரோ ஓகே இப்போ நமக்கு போனால் இப்போ ஒரு 10 lakhs கிட்ட இப்போ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.36 ஓகே கிட்டத்தட்டங்க ஒரு பாதிக்கு பாதி நமக்கு இப்போ கம்மியாகிற மாதிரி இருக்குது ஓகே இங்கே பாருங்க இது சரி வந்தீங்கன்னா டார்க் எடிஷனுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே லுக்கு ஸோ இது வந்து 7.36 லோன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோ தாராளமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் ப்ரோ நம்ம அந்த குவாலிட்டி செக்ஸை பற்றி விட சொல்லிருங்க ப்ரோ ப்ரோ நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி எடுத்தாலும் 140 செக் பாயிண்ட்ஸ் முடிச்சு தான் எடுப்பாங்க டேரெக்டாக கஸ்டமர் இருந்து எடுக்கும்போது ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிடுவாங்க மேஜராக இம்பாக்ட் ஆயிருக்கா ஒன்று அதே மாதிரி ஸ்ட்ரக்சராக அடிப்பட்ட வண்டி உங்களுக்கு இந்த மீட்டர் ரோல் பேக் ஆன வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர் பேக் ஓப்பன் ஆனது அதே மாதிரி ஆர்சிசியில் ஏதாவது இஷ்யூ இருக்கிறது பிளாக் லிஸ்டட் வெஹிக்கிள் இந்த மாதிரி வண்டி எல்லாமே முதலே ஃபில்டர் பண்ணிடுவாங்க ஓகே ஃபில்டர் பண்ணிட்டு செலக்டட் வெஹிக்கிள் மட்டும் எல்லாம் கிளியராக இருக்கிறதா உள்ளே வரும் ஓ அதாவது நீங்கள் அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆனால் கூட அது லிஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு டோட்டல் லாஸ் ஆகிற மாதிரி தான் கணக்கு கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் நம்ம எடுக்க மாட்டோம் அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணி மூவ் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் மெக்கானிக் செக் பண்ணலாம் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் தாராளமாக செக் எனக்கு தெரிஞ்சு 140 குவாலிட்டி செக் பண்ணுற ஒரு கார்பரேட் இவங்க தான் நினைக்கிறேன் ஸோ இது சொல்லிட்டீங்க இது ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாடல் 21 ஓகே இது பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே இதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப் இது கிலோமீட்டர் எதுவும் ஐடியா இருக்கு ப்ரோ உங்களுக்கு இது எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 2021 ஒரு 50,000 இல்லை ப்ரோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 ஓடி இருக்கும் 11,000 ப்ராப்பர் சர்வீஸ் இதுவும் எக்ஸெட் வேரியன்ட் டாப் அண்ட் ப்ரோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெட் ப்ளஸ் இது எக்ஸெட் ஓ எக்ஸெட் ஓகே ஓப்பனில் தான் இருக்கு வாங்க கேமராமேன் இதுக்கு இதுக்கு நீங்கள் புது வண்டி சீரியஸாகவே கிட்டத்தட்ட புது வண்டியோட கண்டிஷன் தான் உள்ள ஃபுல்லாக காட்டுது ஓகே பாருங்க ஆம்ரஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது ஓ க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்குது பாருங்க அவைலபிள் ஓகே ஸோ இது வந்து என்ன ப்ரைஸ் நம்ம கொடுக்கணும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 734 சம்திங் 734 அப்புறம் நான் வந்து உங்களுக்கு நான் மிட்வே ரெண்டு தான் எடுத்தேன் உங்களுக்கே தெரியும் அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs வந்துச்சு சட்ரூஃபோட இவர் டாப் எட்டவே வந்து நம்ம 734 எனக்கு தெரிஞ்ச லோன்ஸ் எல்லாம் வேணால் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா 2021 இது 2022 லோன்ஸ் பட்டையை கலக்கலாம் ஓகே பிரதர் இவங்க மேக்ஸிமம் ஃபுல் ஃபண்டிங் பண்ணலாம் சப்போஸ் ப்ரொஃபைல் கொஞ்சம் நம்ம எதுவும் சின்ன சின்ன எதுவும் இஷ்யூ இருந்தாலும் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% 90% இருக்கும் பண்ணலாம் ஓகே ப்ரோ இது டியாகோ என்ன ப்ரோ ப்ரைஸ் டியாகோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரோ இது ஆட்டோமேட்டிக் டாப் ப்ரோ இது டாப் இன் வேரியன்ட் டியூயல் டோன் ஓகே 2020 மாடல் 2020 ஆட்டோமேட்டிக் சேலம் வண்டி சேலம் வண்டி ஓகே இது என்ன கிலோமீட்டர் ப்ரோ இது சிங்கிள் ஓனர்ஷிப் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 33 ஓடி 33 பரவாயில்ல அது கம்மி 33 டாடா கம்மி தான் ப்ரோ கம்மி தான் இது என்ன ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணுறோம் நம்ம கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 வரும் 6.7 டாப் எண்ட் டாப் எண்ட் ஆக்சுவலாக ஒரு 8 வருமா ப்ரோ டாப் எண்ட் இல்லை ப்ரோ இது 9 கிட்ட வரும் 9 கிட்ட வரும் ஏன்னா ஆட்டோமேட்டிக் வரேன் ஆட்டோமேட்டிக் வரேன் ஓகே இங்கே ஒன்று இன்னொரு டாடா ஐடியாவை பார்த்த மாதிரி ஆமாம் ப்ரோ மொத்தம் உங்களுக்கு 3 வண்டி ஓகே பார்த்தீங்க டியாகோல இப்போ நிறைய வண்டி மூவ் ஆயிடுச்சு ஓகே கரெக்டாக இருக்கிறது இது நேற்று தான் வந்திருக்கு வளம் எல்லாம் பயங்கரமாக இருக்க மாட்டேங்குது ஆமாம் ப்ரோ எக்ஸ்டி வேரியன்ட்டு எக்ஸ்டி எக்ஸ்டி ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா டாப் மாதிரி ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க ஓ ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா 2021 மாடல் ஓகே சிங்கிள் ஓனர்ஷிப்பு கிலோமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 தான் ஓடி இருக்கும் 23,000 ஓடி இருக்கும் வண்டி உள்ளே வந்து என்ன தரமாக இருக்க மாட்டேருக்கு ப்ரோ சமயம் இருக்கு இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க எக்ஸிட் வேரியன்ட்ல நம்ம அடுத்து வரது டச் ஸ்கிரீன் வரும் அதுவும் அப்டேட் பண்ணிட்டாங்க ஓ இதுல வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி அலாய் வீல் வரும் அதுவும் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் மார்க்கெட் ஓகே அதே மாதிரி ஃபாக் லைட்டும் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் எல்லாமே மாத்திருக்காங்க மாத்திருக்காங்க ஓ சூப்பர் ப்ரோ ஓ எனக்கு தெரிஞ்சு இது என்ன ரேட்டுக்கு சொல்றீங்க இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 551 ப்ரோ அவங்களே இதுல வந்து 1.5 lakh பக்கம் செலவு பண்ணிருப்பாங்க இதெல்லாம் ரேட் அதிகம் ப்ரோ கண்டிப்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல போட்டுருக்காங்க ஓகே ஓகே அது எல்லோ வித் ஒயிட் மாத்திக்கலாம் இதுல போட்டுக்கலாம் சோ இது என்ன பிரைஸ் சொல்றோம் இது நம்ம கோட் பண்றது 551 ப்ரோ இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு ஓகே ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் விசிட் போயிட்டு தான் இருக்கு மேக்ஸிமம் டோக்கன் ஆயிடு 1 hour 1.5 hours வீடியோ பாக்குறவங்க இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் அந்த வெஹிக்கிள் சூப்பர் அடுத்து என்ன போலாம் ப்ரோ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸான் ஓகே இந்த வண்டி ப்ரோ இது மொத்தம் 3 வண்டி இருக்கு ஓகே இது சொல்லுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 திண்டுக்கல் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப்பு ஓகே கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 43 ஓடி இருக்கும் ஓ 43 ஃபுல் ஆப்ஷன் வண்டி சன்ரூஃபோட வந்துடும் ஓ டாப் எண்ட் டாப் எண்ட் ப்ரோ டாப் எண்ட்
ஓகே. இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் உங்களுக்கு இது தான் ஐடியா இருக்கு அப்புறம் நெக்ஸான். நெக்ஸான் அப்படினாலே ஒரு 10 லட்சம் ரூபாய். ஏன்னா இது வேற ஆப் பண்ணி நீங்க இது ஆன் ரோட் போறீங்கனாலே 14.5 வரும் ப்ரோ. 14.5. இப்ப நம்ம கோட் பண்றது பாத்தீனா 8.87 வரும். 8.87 க்கு நெக்ஸான் டாப் எண்ட் சன்ரூஃபோட பாருங்க. ஓகே வேற மாதிரி இதுக்கு என்ன ப்ரோ லோன்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணிக்கலாம். எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் லோன்ஸ் வந்துட்டு பேப்பர் கிளியரா இருக்கு அப்படினா தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே இது எனக்கு டெஸ்ட் டிரைவ் என்ன என்ன பண்ணுறது சொல்லுங்க ப்ரோ. என்னன்னா டெஸ்ட் டிரைவ் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு கஸ்டமர் இங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணா 3-4 வெஹிக்கிள்ஸ் அங்க ட்ரையல் பாத்துக்கலாம். ஓகே அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஹோம் ட்ரையல் வேணும் லாங்ல இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அங்கேயே கூட வண்டி கொண்டு போகலாம். ஆப்பில் அவங்க டபுள் லைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ட்ரிபிள் லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 100 டபுள் லைன் 1000 ரூபாய்லேருந்து 100 ரூபாய்க்கு அது ரீஃபண்டட் அமௌண்ட் தான். அதுவும் 75 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்க்குள்ளே எங்கனாலும் நம்ம போகலாம். 75 கிலோமீட்டருக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி தான் இந்த சைடு சத்தியமங்கலம் இந்த சைடு திருப்பூர் 800 கண்டிப்பாக பொள்ளாச்சி வரைக்கும் போகலாம். தாராளமாக போகலாம். சூப்பர். யாராவது இந்த சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா வெறும் 100 ரூபீஸ்க்கு வீட்டுக்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க. வேண்டாம்னா திருப்பி அந்த 100 ரூபீஸ் அதுவும் ரீஃபண்டட் தான். சேம் அதே மாதிரி ஒரு வண்டி ஐடியா இருக்கு பர்டிகுலர் அதை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் டேரெக்டாக வந்தால் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமாம் ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து டாடா டியாகோவில் இருக்கும். இங்கே வந்து எனக்கு நெக்ஸானுக்கு மாறிடும். ஏன்னா கண்டிப்பாக அதோட ரேட்டுக்கு இது ரேட்டுக்கு ரொம்ப பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காது. கண்டிப்பாக ஏன்னா இது பாருங்க இது வெறும் 7-8 லேக்ஸ் 7-8 லேக்ஸ் சொல்கிறாரு. அது வெறும் 5 லேக்ஸ். எதுக்கு போவீங்க? ஒரு 3 லட்சரூபா கொடுத்தா உங்களுக்கு எஸ்யூவி கிடைக்குது. ஓகே ஆனால் ஓகேண்ணா இந்த நெக்ஸான் ஓகே. எனக்கு அப்படியே வந்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு விஷயம் அந்த ஸ்விஃப்ட் ரெட் கலர் ஒன்று கண்ணை உறுத்துதுங்க. ஆமாம். அது என்ன என்ன இயர் மாடல் அது? ஒரு 2023 மாடல். 2023ஆ? 3 மாடல். ஓகே. ஆ சிங்கிள் ஓனர்ஷிப்பு கிலோமீட்டர் வெறும் 4000 தான் ஓடி இருக்கு ப்ரோ. ப்ரோ என்ன இப்படி சொல்கிறீங்க? 4000 தான் ஓடி இருக்கு. ஓகே இப்போ இது வந்து சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ராப்பர் இதில் ப்ராப்பராக இருக்குது ப்ரோ. ஓகே ஓகே சூப்பர். கேமராமேன் அப்படியே கொஞ்சம் கிரிக்கெட்னு ஓடி போய் அதை காமிங்க. இப்போ சுற்றி ஒருத்தர் காட்டிடுங்க. இப்போ ஓகே இது வந்து எவ்வளோ 4000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. ஆமாம். இது ஏதாவது பிரச்சனை தான் இருக்கா ப்ரோ? இல்லை ப்ராப்பரான வெஹிக்கிளா ப்ரோ? ப்ராப்பரான வெஹிக்கிள் தான் ப்ரோ. நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படினாலும் இங்கே பொறுத்த வரைக்கும் 1 லேக் 1 கிலோமீட்டர்ஸ் வெஹிக்கிளும் எடுப்பாங்க. சேம் அதே மாதிரி லோ கிலோமீட்டர்ஸும் எடுப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் வெஹிக்கிள் குட்டாக இருக்கணும். ஓகே இது பேசிக் வேரியண்ட்டா? இது பேசிக் வேரியண்ட்டு. ஓகே இப்படி டாப் எண்டுக்கே நீங்கள் வந்து பேசிக் ரேட்டு தான் சொல்கிறீங்க. இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? இது பார்த்தீங்கன்னா 636 வரும் ப்ரோ. 636. இப்போ ஆக்சுவலாக என்ன வருது ப்ரோ? இப்போ வருது பார்த்தீங்கன்னா உங்கள் 6 ஏர்பேக்ஸோட 3 சிலிண்டர் இன்ஜின் லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஓ ஓகே. இப்போ 4 சிலிண்டர் இன்ஜின் கொஞ்சம் டிமாண்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசு போகிறீங்கன்னா பேசிக் வேரியன்ட் எனக்கு தெரிஞ்சு 7.8 வந்துருச்சு. 7.8 வந்துருச்சு. ஆமாம். ஏன்னா நான் எடுக்கும்போது 686. இப்போ 7.8 ஒன் இயருக்கு மேலே ஆச்சு. ஓகே சூப்பர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6.636. சிங்கிள் ஓனர்ஷிப்பு 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த ஷிஃப்ட் யாராவது பார்க்குறதா இருந்தால் தயவு செஞ்சு அடுத்தது பக்கத்துலேயே அவங்க அவங்க தம்பி எஸ்வி அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் இக்னிஸ். அடுத்து இது கோயம்புத்தூர் வண்டி. கோயம்புத்தூர் வண்டி ஓகே. 2022 மாடலு. ஓகே சிங்கிள் ஓனர்ஷிப்பு கிலோமீட்டர் வரும் 16000 தான் ஓடி இருக்கு. 16000. ஓகே இது பார்த்தீங்கன்னா சிக்மா வேரியன்ட். சிக்மா வேரியன்ட் இது டாப் எண்ட் கிடையாது. ஓகே வாங்க உள்ள ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் இது எஸ்வி மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதை இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ப்ரோ. சிஸ்டம் போட்டிருக்காங்க. சிஸ்டம் போட்டிருக்காங்க. வண்டியோட உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். டூயல் ஏர் பேக், ஏபிஎஸ், சேஃப்டி ஸ்டாண்டர்டாக வந்துடும் உங்களுக்கு. இதில் சேஃப்டி ஓகே. இதில் உங்களுக்கு ஏர் பேக் முன்னாடி வந்துடுது. ஓகே பரவாயில்ல ப்ரோ. இதுமே ஓ இது என்ன ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இது என்ன ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுறது 526. 526 Ignis. Ignis. சூப்பர். நியூ மாடல் போகிறீங்கன்னா சிக்மா வேரியன்ட் 7.3 வரும் ப்ரோ. ஆமாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸால ஒரு நல்ல ஒரு சின்ன காம்பேக்ட் ஒரு எஸ்யூவி டைப்பில் இருக்கிற ஒரு வண்டி. ஓகேண்ணே சூப்பர். வேறு மாதிரி ஒரு விஷயம் இது பண்ணியிருக்கீங்க. ஓகே இப்போ இதுக்கு வந்து நான் கார் வாங்கிட்டு போகிறேன். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. அதுக்கு என்ன பண்ண முடியும் ப்ரோ? நம்மக்கிட்ட பெரிய ப்ளஸ்ஸே வந்து நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் நாளைக்கு நீங்கள் வண்டி ஏதாவது ஏதோ பிரச்சனை சொல்லி ரிட்டர்ன் போனீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் 7 டேஸ் இல்லைனா 500 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு எது உங்களுக்கு வருதோ அந்த வாரண்டியோட பைபேக்கோட ஆப்ஷன் க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகே டெலிவரி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்குள்ள 500 கிலோமீட்டருக்குள்ளே சப்போஸ் வண்டி உங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு ரீசன் நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே நம்ம ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டென்ட் ஸ்க்ராச் எதுவும் இல்லை, எடுத்துகிட்டு போன கண்டிஷனில் அதே மாதிரி இருக்குன்னா வண்டி நீங்கள் தாராளமாக கொண்டு வந்து விட்டுட்டு 7 டேஸ் பைபேக் கேரண்டி கொடுக்குற ஒரே எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாரண்டி எப்படி போகிறதுக்கு அப்புறம் வாரண்டி பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஃப்ரீ வாரண்டி வரும். ஓகே அடிஷனல் 1 இயர் வாரண்டி, 6 மந்த் வாரண்டி. முதல்ல பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டி, 1 இயர் வாரண்டி, 2 இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் போட்டுருக்கோம். பேஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. மிஸ்டர் கேமரா சேனல் பாட்டு வருவாங்க சிறப்பாக கொஞ்சம்.